எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சாம் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஐசிஎஃப்லேருந்து வந்திருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். செய்தி என்னென்னா, சென்னை ஐசிஎஃப் இருக்குல்ல, அங்கே வந்து அப்ரண்டிஷிப் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் இன்றைக்கி. என்னென்னு பார்க்கலாம். எங்கேருந்து வந்திருக்குன்னா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் சென்னையிலேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி என்ன அப்படி எது சம்மந்தமானால் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மே மாதம் 31ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி, க்ளோஸ் எப்போ பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் டேட் எப்போன்னா ஜூன் மாதம் 30ஆம் தேதி. சரியாக ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க ஐசிஎஃபில். ரயில்வேனால் ப்ராப்பராக 1 மந்த் கரெக்டாக கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இதில் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷராக அப்ளை பண்ணலாம், எக்ஸ்ஐடி ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எந்தெந்த ட்ரேடுன்னு பாருங்களேன். கார்பெண்டர் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஐடிஐயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிஷியன் அப்ளை பண்ணலாம், ஃபிட்டரு, மெக்கானிஸ்ட்டு, மெஷினிஸ்ட்டு, அப்புறம் பெயிண்டரு, வெல்டரு, எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி, இவங்க எல்லாமே வந்து நீங்கள் இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் டோட்டலாக வந்து 252 போஸ்டிங் காலியாக இருக்குது. அதேமாதிரி வேகன்சி காலியாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஐடிஐ முடிச்சிருந்தீங்க, எக்ஸ்ஐடிஐ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 530 வேகன்சி வந்து காலியாக இருக்குது, சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இந்த நோட் கொடுத்து கொடுத்துருக்காங்க என்னென்னா, இந்த கேண்டிடேட் வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க இல்லை டிப்ளமோ முடித்தவங்க, இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அப்ரண்டிஷிப்பில் வந்து ட்ரைனிங் முடித்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து நாட் எலிஜிபிள். இவங்கெல்லாம் யார் யாருன்னா, இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, அப்ரண்டிஷிப் ஆக்டில் ஆல்ரெடி வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அது வந்து அப்ரண்டிஷிப், இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் மட்டும்தான், இது வந்து பர்மனெண்ட்டான வேலைவாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அப்போ அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்னா அந்த பயிற்சி காலம் அவங்க எதிரேந்து எது வரைக்கும் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அவங்க கொடுக்குற டைம் லிமிட், அவங்க கொடுக்குற சேலரி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? பர்மனெண்ட் எம்ப்ளாயி கிடைக்கிற மாதிரியான சேலரி உங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா? ஓகே, அடுத்தது, இன்கேஸ் இதை பற்றி நீங்கள் இன்னும் ஃபர்தராக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்கொயரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு 0444-261-4708 இந்த நம்பருக்கு வந்து டியூரிங் ஆஃபீஸ் அவர்ஸில் 9:30 to 5:30 வரைக்கும் நீங்கள் வந்து வீக் டேஸில் கால் பண்ணலாம். அதே மாதிரி சாட்டர்டேஸில் 9:30 to 12:25 வரைக்கும் கால் பண்ணி நீங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது டிசபிலிட்டிக்கான கேட்டகரி, அது என்னென்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க, எலிஜிபிலிட்டி கண்டிஷன், நீங்கள் வந்து 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கணும். எந்த தேதி படினா 30/6/2025 அன்றைக்கி நீங்கள் 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 25 வயசுக்கும் மேலே இருக்கக்கூடாது, சாரி 24 வயசுக்கும் மேலே இருக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும் 5 வருஷம் எந்த எஸ்சிஎஸ்டிக்கும், 10 வருஷம் வந்து டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கும், அவங்களுக்கு வந்து வயது தளர்வும் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் பீரியட் எல்லாருக்குமே வந்து இங்கே பாருங்களேன். ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட்டு, உதாரணத்துக்கு இது ஒன்று மட்டும் பார்க்கலாம். எக்ஸ்ஐடிஐ முடிச்சவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் குரூப்பு, ஓகே, உதாரணத்துக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட் இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் குரூப் இந்த சிஸ்டம், இந்த 10th-12th இருக்குல்ல அந்த இதில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் ஐடிஐ வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், ஏதாவது இந்த ட்ரேடில் வந்து ஏதாவது ஐடிஐ கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும், சரிங்களா? அவ்வளோதான். இந்த ட்ரைனிங் பீரியட் எவ்வளோன்னா 1 வருஷம், சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரெஷருக்குலாம் என்ன கொடுத்துருங்க, உதாரணத்துக்கு ஃப்ரெஷர் பார்க்கலாம், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்டில் 10th முடிச்சிருக்கணும், 50% வந்து மார்க் எடுத்துகிட்டு 10th-50% மார்க் எடுத்துருக்கணும். அது மாதிரி 10th முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இல்லை, அதுக்கு அப்படி 10th முடிக்கலன்னா ஈக்குவலண்ட்டான ஐடிஐ முடிச்சிருக்கணும், சரிங்களா? ஐடிஐ ஏதாவது படிச்சிருக்கணும். இவங்க ஃப்ரெஷருக்குலாம் வந்து மொத்தம் 2 வருஷம் ட்ரைனிங் ஃப்ரெஷருக்கு, சரிங்களா?
ஓகே, அடுத்தது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், இல்லை ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ இது மட்டும் சேஞ்ச் ஆகும். எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜி வந்து 12th எக்ஸாமினேஷன் அண்டர் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குல்ல அந்த குரூப்பில், பயோமேக்ஸ் குரூப்பில் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது என்னென்னா அதான் 10th மேக்ஸ் சயின்ஸு சோஷியல் இருக்குல்ல அந்த சிஸ்டத்தில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், சரிங்களா. ஓகே, இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் மற்றது எல்லாமே பார்த்துங்க. அப்போ ஓவராலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் பீரியட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், எக்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கவங்க, ஏற்கனவே நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 வருஷமும், ஃப்ரெஷராக போகிறவங்களுக்கு 2 வருஷமும் இருக்குது, 1 வருஷம் 3 மாதமும் இருக்குது, சரிங்களா. ஓகே, ரேட் ஆஃப் ஸ்டைஃபண்ட் ஃப்ரெஷர் 10th முடித்தவங்களுக்கு 6000, 12th முடித்தவங்களுக்கு 7000, நேஷ்னல் ஆர் ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர் எக்ஸ் ஐடிஐயில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 7000 கொடுக்குறாங்க, சரிங்களா. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுனா அது வந்து வெப்சைட் இருக்குது பாருங்கள், மே மாதம் 31st ஜூன் மாதம் 30th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்னா pb.icf.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடு தான். அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபாய் ப்ளஸ் வந்து சர்வீஸ் சார்ஜ், ஆன்லைன் சார்ஜ் இருக்குல்ல அது சேர்த்து எல்லாம் ஆன்லைன் மோடில் நீங்கள் பே பண்ணணும். 100 ரூபாய் ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி வந்து யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் இருக்குது, ஃபீஸ் நீங்கள் கட்ட வேணும்னா எஸ்சிஎஸ்டி டிசபிலிட்டி உள்ளவங்க, உமன் கேண்டிடேட்ஸ், எல்லா உமன் கேண்டிடேட்டும் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, சரிங்களா. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், நீங்கள் கொடுக்குறவங்க எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் மூலயமா அவங்களுக்கு ஃபர்தரான டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து தொடர்பு கொடு, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவொடனே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சரிங்களா. அப்புறம் வேறு என்ன, உங்களை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா, 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. 10th நீங்கள் எவ்வளோ மார்க் உங்களை எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு அதை வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒரு சில டைமில் ஈக்குவல் மார்க்கு, ஒரு 3 பேர் ஒரே மார்க் வந்து 10th எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா அந்த 3 பேரில் யார் அதிக ஏஜ் உள்ளவங்க அப்படின்னு பார்த்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து யார் வந்து அந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு 10th முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து முடிப்பாங்க. இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு டியூரிங் த வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட். ஒரிஜினல் டிசி வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் நிச்சயமாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கு அடுத்தது வேறு என்ன, அதுக்கு அடுத்தது வேறு அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷன் பட் ரொம்ப முக்கியமானது. ஐடிஐ முடித்தவங்க அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷராக ஐடிஐ முடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அதை வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாமில் நீங்கள் அதாவது RRB எக்ஸாமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்காக அடிஷ்னலான போனஸ் மார்க் ஏதாவது கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான தகவல் இது, யார் யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மறுபடியும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றி, பை.